சிறப்பான பந்து வீச்சு, நான்கு பந்துகளை வீசி ரன் ஏறவில்லை. ஆறு ஓவர். இத்துடன் முதல் ஓவர் முடிவுகள், முதல் ஓவர் முடிவுகளே ரன்னின் எண்ணிக்கை ஆறு, விக்கெட் இழப்பின்றி. முதல் பந்தை வீசி ஒரு ரன்னை மட்டுமே தருகிறார். சிறப்பான பந்து வீச்சு. இரண்டு ரன்கள். சிக்ஸ் லெக் திசையில் உயிரை தூக்கி அடிக்கப்பட்ட வந்து ஆறு ரன்களை பெற்று தருகிறது. ஒரு ரன் மட்டுமே. இத்துடன் ஓவர் முடிவுகின்றன. இரண்டு ஓவர்கள் முடிவுகளில் அணி எண்ணிக்கை பதினாறு. லட்சுமணன் மூன்றாவது ஓவரை வீச வருகிறார். சிறப்பான ஒரு ஷாட், அது ஆறு ரன்களை பெற்று தருகிறது. சிறப்பான ஒரு ஷாட். நான்கா அம்பையர் நான்கு. சிறப்பான பந்துவீச்சு, நல்ல முறையில் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. கேட்சா இல்லை. ஆறு சிறப்பான ஒரு ஷாட். மிகவும் சிறப்பான முறையில் மூன்று ஓவர்கள் முடிவுற்றுள்ளன. மூன்று ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணி எண்ணிக்கை முப்பத்தி மூன்று. ரஞ்சித் வீச. அதை சிக்ஸர் என்ற முறையில் பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்கிறார். எக்ஸ்ட்ரா என்ற முறையில் கேள்வி போடுங்கள். திவாகர் மிகவும் சிறப்பான முறையில் விளையாண்டு வருகிறார். சிறப்பான ஒரு ஷாட், அது
போயிருக்காங்க மீண்டும் ஒருடி அது ஆறு. திவாகர் மிகவும் சிறப்பான முறையில் விளையாண்டு வருகிறார். அம்பையர் அதை அகற்பந்து என்று அறிவிக்கிறார். இத்துடன் ஓவர் முடிவுகளான 51 முடிவுகளில் அணியின் எண்ணிக்கை 51. பவுலர் பெயர் நவீன். என்ற முறையில் ஓடுங்கள். மன்னிக்கவும், சிறப்பான ஒரு ஷாட். வெளியேறுகிறார். இதில் 2 ரன்கள் ஓட 1 ரன்னை மட்டுமே அணி பெறுகிறது. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சிறப்பான பந்து வீச்சு. அம்பையர் அதை 6 என்று அறிவிக்கிறார். சிக்ஸா இல்லை கேட்சா. 64 ரன்கள். 65 என்றால் வெற்றி. 1 அம்பையர் அதை 1 என்று அறிவிக்கிறார். நான்கு ரன்கள். கேட்ச் கேட்ச் என்ற முறையில் தனது முதல் விக்கெட்டை பறிவிடுகின்றனர். இந்த போட்டியை மிகவும் சிறப்பான முறையில் யாருடைய பேட்ஸ்மேன் பெயர் மணி பவர் கட் லாஸ்ட் ஒன் சிறப்பான பந்து வீச்சு. முதல் ஓவரின் இறுதி பந்து என்ற முறையில் விக்கெட் ஓவர் முடிவுகளில் அணியின் எண்ணிக்கை 4. லெக் அம்பையர் 5 என்று இருக்கிறார். அகலப்பந்து என்ற முறை மேலும் வருங்கள். நல்லதொரு பதிவீச்சு. மேலும் என்ற முறையில் பொருங்கள். சிறப்பான ஒரு ஆட்டம். அதை ரன்கள் ஓடவில்லை. அதான் 6. அம்பையர் அதை 6 என்று அறிவிக்கிறார். சிறப்பான ஒரு ஷாட்.
மீண்டும் ஒரு அகலப்பந்து. மூன்று விக்கெட் இழப்பிற்கு சிறப்பான ஒரு ஷாட் அது. ஆறு பால்ரா, செம பால்ரா. சிறப்பான பந்து வீச்சு, காற்று இளவெடி. ஆல்ரெடி சமபால். சிறப்பான பந்து வீச்சு. அவரே லாஸ்ட் இது வந்து யாகர் பால் போட்டா நல்லா அடிப்பாரு. ஓபி அடிச்சுடும் கேட்ச். சமடா கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்ச் கேட்ச் என்ற முறையில் மேலும் ஒரு விக்கெட்டை பரிவடுகின்றனர். சந்தித்த முதல் பந்தில் இரண்டு ரன்களை பதிவு செய்கிறார். அரை மப்பளம் தான் அடிச்சுட்டேன் பாருங்க. இத்துடன் ஓவர் முடிவுகிறன. மூன்று ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. அடிக்கலாம். நான்கு பால். அடிக்க முடியாது. ஒருத்தர் மட்டும் போறா. பால் பால் பாய்டு நினச்சிட்டான். இந்த சைடு தான் வரும் நினச்சிட்டு அந்த சைடு ஏறி சாட்ரா. நான்கு அம்பையர் அதை நான்கு என்று அறிவிக்கிறான். கோவர்கள் முடிவுகளின் அணியின் எண்ணிக்கை 44. இன்னும் எத்தனை ரன்கள் அடிக்க வேண்டும்? 20. பேட்ஸ்மேன்களின் கவனத்திற்கு நடைபெறும் போட்டியில் இறுதி ஓவர் இது. இந்த ஓவருக்கு 20 ரன்கள் தேவைப்படுகிறது. அடுத்த போட்டியானது கண்பாவை மற்றும் மிராக்கிள் வாரியர்ஸ். தயவு செய்து இரு அணியின் வீரர்களின் தலைவர்கள் ஆட்டத்தின் இறுதி ஓவர். மிகவும் சிறப்பான முறையில் வீசப்பட்டு வந்து இன்னும் 5 பந்துகள். 5 பந்துகளுக்கு 20 ரன்கள் தேவை. நல்லதொரு ஷாட் அது. ஒரு ரன் மட்டுமே. இன்னும் 4 பந்துகளுக்கு 19 ரன்கள். 3-3-6. ஏ 3-6 ரா. ஒரு பால் டாட் பண்ண போது. சிறப்பான பந்து வீச்சு. அவுட். இந்த போட்டியானது நல்லதொரு பந்து வீச்சு.
நலோர் போவேன்.